அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க அப்துல். ஸோ இந்த வீடியோ வந்து சித்திட்டுவோட ப்ரோமோ பற்றி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோமோ வந்து பார்க்க போனால் பெருசாக வந்து எதுவும் இல்லை. ஸோ நேற்று ப்ரோமோ மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது கவின் வந்து சுகமாக வராது, உடனே வந்து என்ன பசிக்கிறோம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கவின் வந்து இது மாதிரி என்னை சுற்றி துரோகிங்களாக இருக்காங்க, நம்பிக்கை கொடுத்து இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்கிறார். இந்த டைலாக் கேட்டால் இது எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்போ தான் வந்து அந்த ஸ்பாட் ஃபன்ங்கிற சேனல் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சித்திட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற அந்த ஃபன்னான விஷயங்கள், அந்த மேக்கிங் வீடியோஸ் அதெல்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அதில் தான் இந்த ப்ரோமோ சீனை வந்து போட்டிருப்பாங்க. அதாவது அந்த வீடியோ மேக்கிங் சீனை அதில் வந்து கவின் வந்து பேசியிருப்பார். இந்த பக்கம் வெண்பா வந்து நின்று இருப்பாங்க. இந்த சன் டிவி போட்ட ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து அந்த லேப்டாப் வச்சு உட்காந்துருப்பாங்க கவின் உட்காந்துருக்கும் போது. ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு சோகமாக வந்த பக்கம் போயிட்டு டேபிளில் வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் அந்த லேப்டாப்பில் வந்து ஏதோ ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த ப்ரோமோவில். ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வெண்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது ப்ரீத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவன் பேரை வந்து டிராயிங் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து அந்த ஃபன்னான வீடியோவில் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ப்ரோமோ பார்த்தோன்னா எனக்கு அதான் வந்து ஞாபகம் வந்துச்சு, அந்த ஃபன்னான விஷயங்கள் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. இவ்வளோ சீரியஸான விஷயம் இங்கே நடந்திருக்கு, அங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரீத்தி வந்து அவங்கள பேரை வந்து வரைஞ்சிருந்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அந்த ஃபன்னான விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, எப்போ தான் வந்து இந்த உண்மை வந்து வெளியே வரப்போகுது, தர்மா மூலியமாவா இல்லாட்டி வேறு யார் மூலியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.